ஹாய் கைஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஸோ எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ போடுறேன் நினைக்கிறேன். ஒரு சாரி, ரொம்ப மாசம் கழிச்சு. ஸோ இனிமேட்டு கண்டிப்பாக ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். நம்மளை எதிர்பார்க்குற அளவுக்கு யாரும் இல்லை, அப்படி இருந்தாலும் சொல்லிக்கலாம். ஸோ சொல்ல வந்த விஷயத்தை மறந்துட்டு பேசிட்டு இருக்கேன். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, நெட்ஃப்ளிக்ஸில் தரமாக தமிழ் டப்பில் இருக்கு 5 வெப்சீரிஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த 5 சீரிஸுமே பார்த்தீங்கன்னா செம பெஸ்ட்டான சீரிஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஒரு சில சீரிஸ் தனியாக பார்க்குற மாதிரி இருக்கும், அதை அப்படியே கொஞ்சம் தனியாகவே பார்த்துருங்க. மற்றபடி சீரிஸோட லிங்க்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல் தந்துருக்கோம். ஸோ ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் என்னப்பா, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்ல 5th பிளேஸ்ல இருக்கு செக்ஸ் லைஃப். 2021 வந்த காமெடி டிராமாவான சீரிஸ். IMDb இருந்து 5.4 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. சோ மொத்தமா பார்த்தா இந்த சீரிஸ் ரெண்டு சீசனா இருக்கு. ஆவரேஜா ஒவ்வொரு எபிசோடுமே 30 மினிட்ஸ் தான் இருக்கும். சரி ஓகே, இந்த சீரிஸோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தறலாம். வழக்கம் போல் நம்ம ஹீரோயின் இருக்காங்க. அவங்க அப்படியே ஒரு நல்ல பையனை கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைய பத்திட்டு அப்படியே ஜாலியான லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி இருந்தாலுமே நம்ம ஹீரோயினுக்கு நம்மளோட பழைய லைஃப்லாம் மிஸ் பண்றோம். நம்ம வாழ்க்கையில என்ஜாய்மெண்ட்ங்கிறதே இல்ல. ஏன் நம்ம அதுல இருந்து லைஃபே போரா தான் போகுது. எப்படியாவது மாத்தி ஆகணும் நினைக்கிறாங்க. அப்பதான் அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் மீட் பண்றாங்க. சோ அவங்க ரெண்டு பேருக்கும் அப்படி இப்படி கொஞ்சம் ஆகுது. அதே சமயம் நம்ம ஹீரோனோட எக்ஸ் அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் கூட அஃபேர்ல இருக்கான். இதுக்கப்புறமே நம்ம ஹீரோயின் எதுக்கோசரம் அவங்க எக்ஸ் தேடி போனாங்க, அவங்களோட சின்ன வயசுல எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க, இதே மாதிரி இந்த சீரிஸ் ஃபுல்லாவே போவோம். சோ மொத்தமா பாத்தீங்கன்னா ரெண்டு சீசன் விட்டுருக்காங்க. ரெண்டு சீசனோட ஸ்டோரியுமே பாத்தீங்கன்னா அப்படியே இதே மாதிரி தான் போவோம். அப்படியே ஜஸ்ட் ஒரு ஜாலியா பாக்குற மாதிரியான சீரிஸ் தான். நம்பலிஸ்ட்ல 4th பிளேஸ்ல இருந்து எமிலி இன் பாரிஸ். 2022 வந்த காமெடி டிராமாவான சீரிஸ். சோ இந்த சீரிஸ்க்கு IMDb ல இருந்து 6.9 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா 3 சீசனா இருக்கு. ஆவரேஜா ஒரு சீசனுக்கு 10 எபிசோட்ஸ் இருக்கும். சரி ஓகே, இந்த சீரிஸோட ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, எமிலிங்கிறது நம்ம ஹீரோயின். சோ அவங்க பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருக்க ஒரு பெரிய மார்க்கெட்டிங் கம்பெனில வேலை செய்றாங்க. சோ அப்ப நம்ம ஹீரோயினுக்கு மேல இருக்கவங்க பாரிஸ்க்கு வேலை செய்ய போற மாதிரி இருக்கு. ஆனா அவங்களால போக முடியாதனால நம்ம ஹீரோயினுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது. சோ நம்ம ஹீரோயினும் பாரிஸ் கிளம்பி போறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோயினுக்கு அங்க இருக்க லாங்குவேஜ் எல்லாம் தெரியாது. ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனிக்கு போன போய் பெருசா யாரும் கண்டுக்கல. நம்ம ஹீரோ எந்த ஐடியா தந்தாலும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்க எப்படி சர்வே பண்றாங்க, அதே சமயம் அவங்களோட லவ் லைஃப்ல என்ன ஆச்சு, இதுக்கப்புறம் அவங்க லைஃப்ல என்னென்னலாம் மாறுது, நம்ம ஹீரோயின் தனியா இருந்தாலும் எப்படி எல்லாம் என்ஜாய் பண்றாங்க, அப்படிங்கிற மாதிரி செம ஸ்மூத்தாவும் கொண்டு போயிருப்பாங்க. சோ ஏதோ ஒரு டைம் போர் அடிச்சு அந்த சீரிஸ் கண்டிப்பா ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. நம்பலிஸ்ட்ல 3rd பிளேஸ் இது லூபின். 2021 வந்த கிரைம் த்ரில்லரான சீரிஸ். வித் IMDb ல இருந்து 7.5 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. அதே சமயம் இந்த சீரிஸ் பத்தின ரெண்டு சீசனா இருக்கு. சோ ஒரு சம ஹைஸ்டான சீரிஸ் தான். சரி ஓகே, இந்த சீரிஸோட ஸ்டோரி என்னன்னு பாத்திரலாம். நம்ம ஹீரோ பத்தின ஒரு சம காஸ்ட்லியான டைமண்ட் நெக்லஸ் பிளான் போட்டு இப்படியாவது திருடுனு நினைக்கிறாரு. சோ அந்த நெக்லஸ்க்கு பல பாதுகாப்புகள் இருக்கு. நம்ம ஹீரோ அந்த நெக்லஸ் எதுக்கோசரம் கொள்ளடிக்கிறாரு. அதே சமயம் தப்பே பண்ணாம அவங்க அப்பா அந்த நெக்லஸ் கொள்ளடிச்சாருன்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோட அந்த நெக்லஸ் கொள்ளடிச்சு முடிஞ்சா இல்லையா, நம்ம ஹீரோட அப்பா தப்பே செய்யாம எதனால ஏத்துக்கிட்டாரு, அதெல்லாம் அப்படியே பிளாஷ்பேக் மாதிரி பேக் வரிசையா ஒவ்வொருத்தரையும் கொலை பண்ணிட்டு இருக்கான். அதே சமயம் அந்த கொலை பண்ண பாடி எல்லாத்தையும் அவனே அவங்க வீட்டு கீழே வச்சு சாப்பிடறதாகட்டும், அவங்களோட எலும்புகளை பத்திரப்படுத்தி வைக்கிறதாகட்டும், அவங்களோட பாடிஸ் எல்லாத்தையும் பேரல போட்டு வச்சு அவங்க வீட்டு கீழே இருக்க பேஸ்மெண்ட்ல வச்சிருக்கான். சோ இப்படியே 17-18 பேத்துக்கு மேல கொண்டிருப்பான். சோ எதனால இவன் சீரியல் கிளரா மாறினா, அதனால அந்த பாடி பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து அவன் சாப்பிடறான். சோ இதுக்கு நடுவில் அவனை பத்தி பிளாஷ்பேக் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. போலீஸுக்கு தெரிய வந்து அதெல்லாம் எப்படி விசாரிக்கிறாங்க. மெயினா சீரியல் கிளர் நடிச்ச ஹீரோட ஆக்டிங் எல்லாம் உண்மையாலுமே ரியாலிட்டியா இருந்துச்சு. அதே சமயம் நிறைய இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் லேக் ஆகதான் செய்யும். மத்தபடி இது ஒரு ஒத்து வாட்சான சீரிஸ் தான். நம்பர்ஸ்ல 1st பிளேஸ்ல இருந்து வெட்னஸ்டே. 2022 வந்த த்ரில்லர் காமெடியான சீரிஸ். வித் IMDb ல இருந்து 8.2 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. சோ டோட்டலா பார்த்தா இப்போதைக்கு ஒரு சீசன் வந்திருக்கு. சோ கண்டிப்பா இந்த சீரிஸ் எல்லாமே பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சம ஃபேமஸான சீரிஸ் தான். சரி ஓகே, இந்த சீரிஸோட ஸ்டோரியில என்னன்னு பார்த்தறலாம். நம்ம ஹீரோயின் பார்த்தா வெட்னஸ்டே ஆடம்ஸ். அவங்க நார்மலான ஒரு ஹியூமன் பர்சன் இல்லாம அவங்களுக்குள்ள நிறைய சக்தி இருக்கிறதுனால நவர்மோனுங்கிற ஒரு ஸ்கூலுக்கு அப்படியே அனுப்புறாங்க. அதே சமயம் அந்த ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா அவங்கள மாதிரி எல்லாருமே வித்தியாசமா இருப்பாங்க. அவங்களுக்கு தனித்தனியா ஸ்பெசிபிக்கா பவர்ஸ் இருக்கும். சோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த ஸ்கூலுக்கு போறாங்க. அந்த ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க லைஃப்ல என்னெல்லாம் மாறுது, அதே சமயம் அந்த ஸ்கூல்ல என்ன நிறைய விஷயமா நடக்கும், இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்றாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோட அப்பா அம்மா அதே ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க, அவங்களோட ஒரு கேஸ் மிஸ்டரியும் கிடைக்கும். சோ மொத்தமாவே இந்த சீரிஸ் ஃபுல்லா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சஸ்பென்ஸ், ஹாரர், ஃபேண்டசி, காமெடி எலிமெண்ட் மொத்த பேக்கேஜா கொடுத்திருக்காங்க. சோ கண்டிப்பா இந்த சீரிஸ் ஒரு தடவை மிஸ் பண்ணாம பாருங்க. தமிழ் டப்ல நெட்ஃபிக்ஸ்ல சம தரமா கொடுத்திருக்காங்க. டோட்டலா பார்த்தா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 8 எபிசோட்ஸ் இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோட ஆக்டிங் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். இந்த கேரக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸுமே செம்மையா இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டுருங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ உங்களுக்கு பார்க்கறேன். டாடா, பை பை.